படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. விஜய் சார் வந்து அவரோட ஸ்டைலில் வந்து தெரிக்க விட்டுருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய எஃபர்ட்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் ஆடியோ லான்ச்சில் ஒவ்வொருத்தரும் சொன்ன அத்தனை விஷயங்களும் உண்மைதான். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் இருக்குது, டான்ஸ் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லா இமோஷன்ஸ் கலந்த ஒரு பேக்கேஜாக வந்திருக்கு வாரிசு. ஸோ டெஃபினெட்லி இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு ஒரு பொங்கல் ட்ரீட்னு சொல்லலாம் இந்த படம். ஐயோ டான்ஸ்னா நீங்களும் சேர்ந்து ஆடுற மாதிரி. யூஸ்வலாக விஜய் சார் டான்ஸ் பண்ணும் போதே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆடுவோம். பட் இந்த படத்தில் வந்து ஷோபி மாஸ்டராக இருக்கட்டும், ஜானி மாஸ்டராக இருக்கட்டும், ராஜசுந்தரம் மாஸ்டரும் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட யூனிக்கான அந்த ஸ்டெப்ஸில் வந்து விஜய் சார் டான்ஸ் ஆடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா இருந்தது படம், சூப்பர் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். ஓகே ஓகே, நல்லா இருந்துச்சு படம், நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவி தான், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம், சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர், பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். தளபதி வேற லெவல், ஆஸ் யூஷுவல் தளபதி வேற லெவல். ரஞ்சிதமே சாங் எல்லாருமே டான்ஸ் ஆடுவீங்க கன்ஃபார்மா, டவுட்டே கிடையாது. ஒர்த் வாட்சிங் ஆஸ் அ ஃபேமிலி. கண்டிப்பாக கண்டிப்பாக, டெஃபினட்டாக டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபாதர் சன் டியோ கன்ஃபார்மாக ஒர்த். தேங்க்யூ. நம்ம வந்து ஆவரேஜ் மூவி தான் பாஸ், ஆவரேஜ் வந்து ட்ரைலர் பார்க்கணும் எக்ஸ்பெக்டேஷன் தெரிஞ்சிச்சு இதுதான் அப்படின்ட்டு. நான் விஜய் ஃபேன்லாம் கிடையாது, நியூட்ரல் ஃபேன் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ விஜய் ஃபேன்ஸை பார்க்கும்போது ஒரு நார்மல் எல்லா விஜய் ஃபேன் எல்லா மூவிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அண்ட் தென் இந்த பேஸ் வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு மாஸாக, அது வந்து ஃபஸ்ட் ஆஃப்லேயே வந்து அப்படியே ஸ்லோ பேஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி போகிறதால கொஞ்சம் லேக் ஃபீல். ஃபஸ்ட் ஆஃப் ஒரு 10-15 மினிட்ஸ்னாலே வந்து ஃபீல் ஆகிடுது எப்போ ஸ்டோரிக்குள்ளே போவாங்க, அது ஸ்டோரி ரொம்ப தெரிஞ்சது ப்ரெடிக்டபிளாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லேக் ஃபீல் இருக்க தான் செய்யுது மூவி ஆக்சுவலாக. தளபதி மாஸ் டான்ஸ் ஃபைட் எல்லாமே சொல் வேறே வேணாம், அடி பின்னிட்டாரு. தமிழோட பிஜிஎம் ஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு, அதுதான் படத்தோட பேக் போன் சொல்லலாம். ஸ்டோரி வைஸ் ஸ்டோரியில் டெப்த் இல்லை, கேரக்டரைசேஷனில் டெப்த் இல்லை, எந்த கேரக்டருக்கும் எமோஷன் நமக்கு கனெக்ட் ஆகவே இல்லை, அதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. எனி க்வெஸ்சன்ஸ் என்ன ப்ரோ? ஏண்டா பார்த்தோங்கிற மாதிரி அழ வச்சாங்க ப்ரோ. சார் காமனாக இல்லை, இட் இஸ் கான் பி அன் ஈக்குவல் ஸ்பேசிங் ஃபார் ஆல் தி ஆக்டர்ஸ், எல்லோரும் ஈக்குவல் ஸ்பேசிங் இருக்குது, எல்லா ஆடியன்ஸுக்கும் ஈக்குவல் ஸ்பேசிங்காக இருக்க போது தளபதியோட அந்த பழைய விண்டேஜ் தளபதி, நான் ஸ்கூல் படிக்கும்போது அண்ணன் பார்த்துருப்போம் தளபதியை பார்த்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் டக் டக்குன்னு ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இட் இஸ் கான் பி அன் மாஸ் என்டர்டைனர். ஸோ நாளைக்கு காலையிலையும் போன படத்துக்கு ஸோ எனர்ஜியெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சதான் கரெக்டாக இருக்கும். சார் நீங்கள் ரஞ்சித் மேலே உட்கார மாட்டீங்க, ஒன்றும் உட்கார மாட்டீங்க, இல்லாட்டி நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. சூப்பர்ப் டான்ஸிங், அந்த லாஸ்ட் 1 மினிட் கண்டினியூஸ் டான்ஸ். சத்தியமா ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகுங்க, இது இது ஃபேமிலிக்கு செட் ஆகிறது தான், ஸ்கூல் குழந்தைக்கு வேணால் செட் ஆகாம இருக்கலாம். சி அது அப்படி லேக்ன்னா இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வரும்போது நீங்கள் நைட் ஷோ போய் பார்த்தீங்கன்னா லேக்காக தான் இருக்கும், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் பாருங்கள், தூக்கம் வருது லேக் லேக் நினச்சி போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்க போகுது. அதுவே சிட் ஆசம், தேங்க்யூ. ரெண்டு பேரும் நல்லா இருக்கு, விஜய் சூப்பர், சூப்பர் சூப்பர் சூப்பர், படம் நல்லா இருக்கு ப்ரோ. விஜய் சாரோட ஹியூமர் தான் ப்ரோ படத்தில் செம்மையாக இருக்கு, விஜய் சாரோட ஹியூமருக்காக பார்க்கலாம், ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ரஞ்சித் எம்எல் ஃபுல்லாக சிங்கிள் ஸ்டெப்பில் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளே மீடியா தான் நல்லா இருந்துச்சு, டான்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, காமெடி எப்படி செட் ஆகுதா? படம் சூப்பரா இருக்கு, நல்ல காமெடி பண்ணிருக்காரு, ஃபேமிலி ஷோ தான். குடும்பத்தோட பார்க்கும்போது டான்ஸ் அதெல்லாம் எப்படி செம்மையா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் காண படமா இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம்.
சூப்பரா பார்க்கலாம், குழந்தைங்களும் பார்க்கலாம். விஜய் எப்படி இருக்காரு? ஸ்மார்ட்டா இருக்காரு. பாத்து போங்க கேளுங்க. ப்ரோ படம்